ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ், தட் இஸ் எக்ஸசைஸ் 1.6 பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஆக்சுவலாக சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கன்சிஸ்டன்ட் அண்ட் இன்கன்சிஸ்டன்சி பார்க்க போகிறோம். ஸோ த அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் கன்சிஸ்டன்சி ஆஃப் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பை ரேங்க் மெத்தட். ஆல்ரெடி வி நோ தட் த ரேங்க் மெத்தட், ரேங்க் மெத்தட் பார்த்துருக்கோம் இல்லையா? எது ரேங்க் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுமே அதான் ரேங்க் மெத்தட். ரோ எக்லன் ஃபார்ம் தான் ரேங்க் மெத்தட். ரேங்க் மெத்தட்னு சொன்னாலும் ரோ எக்லன் ஃபார்ம், ரோ எக்லன் மெத்தட் எப்படி சொன்னாலும் சேம் தான். ஸோ அதுபடி ஆக்சுவலாக லாஸ்ட் எக்ஸசைஸ் எப்படி போட்டோமோ 1.5 த சேம் திங். பட் இந்த கன்சிஸ்டன்சின்னு எக்ஸ்ட்ரா வந்துருக்கனால அந்த கன்சிஸ்டன்சி பற்றி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ கன்சிஸ்டன்சிக்கு ரோ ரேங்க் மெத்தட்னு வந்திருக்கனால, ஸோ ரோ ஆஃப் ஏ, ரோனா ஆல்ரெடி வி நோ தட் ரேங்க், ரோனா ரேங்க், ரேங்க் ஆஃப் ஏ, ரேங்க் ஆஃப் ஏ கமா பி கம்பேர் பண்ணி எழுதுவோம். ஸோ இது எப்படி போடுவாங்க, ஸ்லாஷ் அதர்வைஸ் கமா, ஆர்குமெண்டட் இருக்குல்ல, ஆர்குமெண்டட் தான் வேறு ஒன்றும் கிடையாது. ஆர்குமெண்டட் ஏக்கமா பியும் எழுதலாம், நடுவில் லைனும் எழுதலாம். ஸோ ரோ ஆஃப் ஏ ஈக்குவல்ஸ் ரோ ஆஃப் ஏக்கமா பி. ஸோ 3 சான்சஸ் இருக்குது. ஸோ ரோ ஆஃப் ஏ ஏக்கமா பி எப்படி பார்ப்போம்னா, இப்போ நீங்கள் ஆர்குமெண்டில் எப்படி எழுதுறீங்கல்ல, இப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு 3 ரேங்க் பார்த்தா அது பேர் ரோ ஆஃப் ஏவோட, ஏவோட ரேங்க் நமக்கு தெரியும். என்ன பார்ப்போம், நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ். ஃபஸ்ட்டு 3 நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 3 காலம் ஃபுல்லாக பார்த்தோம்னா, இதையும் சேர்த்து பார்த்தோம்னா 1, 2, 3 ஃபுல் காலம், லாஸ்ட் காலமே சேர்த்து பார்த்தோம்னா அது பேர் ரோ ஆஃப் ஏக்கமா பி. ஏக்கமா பிகாஸ் இது பி தெரியும்ல, இது ஏ, ஏபின்னா ஃபுல்லி பார்த்தா ஏக்கமா பி ரேங்க். இதுக்கு மட்டும் பார்த்தோம்னா இது ஏ, அவ்வளோதான். ஆக்சுவலாக பார்த்தே சொல்லிவிடுவோம், நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் பார்த்தோம்னே ரோ ஆஃப் ஏவோட ரேங்க் எவ்வளோ, ரோ ஆஃப் ஏக்கமா பி. இந்த ரேங்கோட நம்பர்ஸை பொறுத்து இப்போ கன்சிஸ்டன்சி சொல்ல போகிறோம். ஸோ 2 கேஸ் வந்து கன்சிஸ்டன்சி, இன்கன்சிஸ்டன்சி 1 கேஸ். ஸோ ரோ ஆஃப் ஏவும் ஏக்கமா பியும் சேமாக இருந்தாலே கன்சிஸ்டன்ட் தான். அந்த கன்சிஸ்டன்டில் ஸோ கன்சிஸ்டன்ட் கன்ஃபார்ம் ரோ ஆஃப் ஏ ஈக்குவல் டு ரோ ஆஃப் ஏக்கமா பி. அது வந்து ஈக்குவல் என்னாக இருந்துச்சுன்னா, என் மீன்ஸ் 3, என் மீன்ஸ் 3னா என்னென்னா, என்னென்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் அப்படின்னா அல்ஃபபெட்ஸ். உங்கள் ஈக்குவேஷனில் என்னென்ன வேரியபிள் இன்வால்வ் ஆயிருக்கும், எக்ஸ், ஒய், ஜெட், 3 தானே. 3 தான் நமக்கு ஆக்சுவலாக மோஸ்ட்லி சம்ஸ் இந்த மாடலே, 2 கிடையாது. பட் நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்னா நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். அந்த நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ்க்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா உங்கள் ரோ ஆஃப் ஏவும் ஈக்கமா பியும், அதாவது 3க்கு ஈக்குவலாக இருந்தால் கன்சிஸ்டண்டாக இந்த கேஸ்க்கு. இதை வச்சு ரிசல்ட் எழுதுவோம், யூனிக். என்ன எழுதுவோம், இட் ஹேஸ் யூனிக் சொல்யூஷன், இந்த சிஸ்டம் ஹேஸ் அ யூனிக் சொல்யூஷன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரோ ஆஃப் ஏக்கமா பி ஏவும் ஏக்கமா பியும் சேமாக இருக்குது, ஓகேயா? பட் ஆனால் ஈக்குவல் 2 இருக்கு, அப்படின்னா லெஸ் தென் என்னன்னு சொல்லலாம். 2 இருக்கு, என்னவா இருக்கு, 2. அப்பயும் ஆக்சுவலாக இது ரெண்டும் ஈக்குவல், ஈக்குவல்னா கன்சிஸ்டன்ட் எழுதிடுவோம். ரிசல்ட் ரெண்டாக பிரிக்க தெரியுதா, இது பேர், இந்த ரிசல்ட் பார்த்து ஒன்று சொல்லணும், இந்த நம்பரை பார்த்தா எடுத்து சொல்லணும். ஸோ இந்த ரெண்டு இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தாலே கன்சிஸ்டன்ட் தான். இது 3 இருந்தால் யூனிக், 2 இருந்தால் இன்ஃபைனட்லி மெனி சொல்யூஷன்ஸ், ஓகேயா? இன்ஃபைனட்லி சொல்யூஷன்ஸ் வரும், பட் இன்ஃபைன்லி மினினா நம்மளால் கவுண்டபிளாக சொல்ல முடியாது, அதான் இன்ஃபைன்லி மினி அப்படின்னா நம்மளால் 10, 12 தான் சொல்ல முடியாது. ஸோ அப்போ அப்படி 2 இருந்தால் என்ன கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, 2 வந்துருக்குன்னா அப்போ இந்த ரோ ஃபுல்லாக 0 ஆயிருக்குன்னு தான் இருக்கும், ஒரே கிளியர். ரேங்க் 2 எப்போ வரும், இது வந்து ஃபுல்லாக 0 ஆனால் தான் ரேங்க் 2 சொல்லுவோம், நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் தானே சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த ரோ ஃபுல்லாக 0 ஆயிருக்குன்னு இருக்கும். இந்த ரோலேருந்து என்ன கேல்குலேட் பண்ணுவோம் யூஸ்வலாக, இதிலேருந்து செட் எடுப்போம், பேக் சப்ஸ்டியூஷன் பண்ணுவோம் இல்லையா. இதில் ஜெட் கண்டுபிடிப்போம், இதுலேருந்து ஒய் கண்டுபிடிப்போம், இதுலேருந்து எக்ஸ் கண்டுபிடிப்போம். இந்த ரோ ஆக்சுவலாக ஜெட் ரோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சும்மா ஒரு க்ளூ. இது ஒய் ரோ, இது எக்ஸ் ரோ. இப்போ ஜெட் ரோனால இதில் ஜெட்டு கன்சிடர் பண்ணும். இப்போ 2னால இந்த ரோ 0 ஆயிருக்கு, 0 ஆச்சுன்னா இசட்டே இருக்காது. ஸோ 3 வேரியபிள்ஸில் இசட்டே கண்டுபிடிக்க முடியாதுலாம் சொல்லக்கூடாது, பிகாஸ் சால்வ்னா ஆல் த ஆல்ஃபபெட்ஸ்க்கு ஆன்சர் கொடுக்கணும். ஸோ அதனால் இந்த கேஸ்க்கு இல்லை, இந்த ஜெட்டுக்கு நம்மளாக கன்சிடர் பண்ணுறோம் கேனு ஒரு நம்பர், தட் கே பிலாங்ஸ் டு ஆர். இது கே, ஸ்மால் கே எப்படி போடணும், இது கேபிட்டல் ஆர். ஆர் மீன்ஸ் ரியல் நம்பர் சிஸ்டம், அதனால தான் இது பேர் இன்ஃபைனிட் மெனி சொல்யூஷன். ரியல் நம்பர் சிஸ்டம்னா என்ன வேணால் கொடுக்கலாம் நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ் தான் இருக்கிறதே பெரிய நம்பர் சிஸ்டம். அந்த நம்பர் சிஸ்டமில் ஃப்ராக்ஷன், டெசிமல், பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லா நம்பர்ஸும் இருக்கும், சரியா? நமக்கு இங்கே டெசிமல் வரலைன்னா கூட, ஃப்ராக்ஷன் வரலைன்னா கூட, பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே வரும். அந்த எல்லா நம்பர்ஸுமே நீங்கள் ஒரு நம்பராக கொடுக்க கொடுக்க உங்கள் வேல்யூஸ் வந்து என்னாகும், போயிட்டே இருக்கும். ஸோ இசட்டுக்கு கேன்னு வச்சுட்டிங்கன்னா, இதை அப்ளை பண்ணால் செகண்ட் ரோலேருந்து என்ன கிடைக்கும், ஒய் கிடைக்கும். பட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேவாக கிடைக்கும், அப்படின்னா கேலேயே இருக்கும் ஆன்சர், 2 வராது, 2 +2 கே.
அது மாதிரி இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேல கிடைக்கும். அப்போ கேக்கு உங்களுக்கு அப்ளை பண்ண பண்ண பண்ண, இப்போ கேக்கு நான் ஒன் கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஆன்சரும் நிறைய வரும், இப்போ டூ கொடுத்தா ஒரு ஆன்சர் வரும், த்ரீ கொடுத்தா ஒரு ஆன்சர் வரும், மைனஸ் ஒன் கொடுத்து. ஸோ இதனால தான் இது இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ஓகே, இப்போது அதே மாதிரி இந்த ஒய்யும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கே கிடைக்கும். அப்போ இந்த இசட்டையும் ஒய்யையும் ஃபஸ்ட்டோட போடுவோம் இல்லையா, போட்டால் எக்ஸ் கிடைக்கும், எக்ஸும் கிடைக்கும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேல தான் கிடைக்கும். இதுதான் இதோட ப்ரொசீஜர். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் கண்டிஷன், ரோ ஆஃப் ஏவும் ரோ ஆஃப் ஏக்கும் அவையும் சேமாக இருக்கு மிஸ். ஓகே, பட் ஆனால் எனக்கு ஒன் வருது ரேங்க். அப்படின்னா இது பேர் லெஸ் தேன் என், இதுவும் லெஸ் தேன் என் தான், இதுவும் லெஸ் தேன் என் தான், பட் இங்கே டூ இங்கே ஒன். ஸோ என்ங்கிறது த்ரீ, வேற ஒன்றும் இல்லை, என்ங்கிறது த்ரீ, த்ரீ த்ரீயை விட கம்மி டூ, த்ரீயை விட கம்மி ஒன். ஸோ சேமாக இருந்தாலே ஃபஸ்ட்டு எழுதிடணும், கன்சிஸ்டன்ட் இருக்கலையா, சேமாக இருந்தாலே கன்சிஸ்டன்ட். அடுத்த கேஸை பார்த்து தான் சொல்லணும், லெஸ் தேன் என் அதாவது த்ரீயை விட லெஸ்ஸாக இருந்தால் இதே கண்டிஷன், இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ஆனால் கன்சிடர் பண்ணுறது மட்டும் மாறும். இப்போ ஒன் எப்போ ரேங்க் வரும், ரெண்டு ரோ ஃபுல்லாக ஜீரோ ஆனால் தான் ஒன்றுன்னு சொல்லுவோம், ரெண்டு ரோ ஃபுல்லாக ஜீரோ ஆனால். அப்போ ரெண்டு ரோனால் இது பேர் இசட் ரோ, இது பேர் ஒய் ரோ. அப்போ ரெண்டு கன்சிடர் பண்ணணும், நீங்கள் எத்தனை கன்சிடர் பண்ணீங்க, ஒன் கன்சிடர் பண்ணீங்களா. இப்போ ரெண்டு கன்சிடர் பண்ண போகிறோம், ஒய்யும் கன்சிடர் பண்ணுவோம், இசட்டும் கன்சிடர் பண்ணுவோம். பட் இங்கே கே கொடுத்தாலும் அதே கொடுத்தா கன்ஃபியூஸ் ஆகுங்கிறனால எஸ் டீன்னு கன்சிடர் பண்ணுறாங்க. This S comma T belongs to அதே சேம் ஸ்டோரி, R ல வரும். எஸ் டி பிலாங்ஸ் டு ஆர், ஆர்னா ரியல் நம்பர் சிஸ்டம், எஸ்ஸை கொடுத்தீங்க நீங்கள் ரியல் நம்பர் சிஸ்டமில் என்ன வேணால் வேல்யூ கொடுக்கலாம். நீங்கள் வேல்யூ கொடுக்க 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 உங்களுக்கு வேல்யூஸ் வந்துகிட்டே இருக்கும் நிறைய. ஸோ அப்போ ஒய்க்கு இசட்டுக்கும் எஸ் ஒய்க்கும் வேல்யூஸ் கொடுத்துருவீங்க, அது ரெண்டையும் எடுத்து ஃபஸ்ட்டில் போட்டிங்கன்னா எக்ஸ் கிடைக்கும். பட் எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ் அண்ட் டியாக கிடைக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே மிஸ், இப்போ இந்த கண்டிஷன்ஸ்லாம் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் ரோ ஆஃப் ஏவும் ஏக்கமா அப்படியும் சேமாகவே இல்லை மிஸ், சேமாகவே இல்லை. அப்போ என்ன பண்ணுவோம், இப்போ தான் சொன்னது சேமாக இருந்தால் கன்சிஸ்டன்ட் சொன்னேன், அவள் நாட் ஈக்குவல்னா இன்கன்சிஸ்டன்ட், இன்கன்சிஸ்டன்ட் நோ சொல்யூஷன். ஒரு கிளியர், இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் படிச்சுட்டிங்கனாலே போதும் உங்களுக்கு எழுதுகிற வேலை ஈஸி. ஸோ இன்கன்சிஸ்டன்ட்னா நோ சொல்யூஷன், சொல்யூஷனே வராது. ஸோ கன்சிஸ்டன்ட் இன்கன்சிஸ்டன்ட் ரெண்டுக்கே, கன்சிஸ்டன்ட்னா உங்கள் ரோ ஆஃப் ஏ ரோ ஆஃப் ஏக்கமா அப்படி சேம், சேமாக இருந்தால் அது த்ரீயாக இருந்தால் இருக்கு சொல்யூஷன். ஸோ ரோ ஆஃப் ஏவும் ஏக்கமாக பியும் சேமாக இருந்தாலே கன்சிஸ்டன்ட், பட் அது டூவாக இருந்தால் இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன், டூவாக இருந்தால் லெட் இசட் இஸ் கே, கே பிலாங்ஸ் டு ஆர். ஸோ ரோ ஆஃப் ஏ ஏக்கமாக பி சேமாக இருக்குது, பட் ஆனால் ஒன் அந்த நம்பர் வந்து சேமாக இருக்குது எவ்வளோ அது, அது ஒன். ஸோ ஒன்னாக இருந்தால் இங்கேயும் கன்சிஸ்டன்ட் தான், இது சேமாக இருந்தாலே கன்சிஸ்டன்ட், ஒன்னாக இருந்தாலும் இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் தான், டூவாக இருந்தாலும் இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் தான். ஸோ லெஸ் தேன் என்னன்னு சொல்லுவோம், அது லெஸ் தேன் என்னென்னா என்னென்ன சான்ஸ் இருக்குது, டூ இருக்கலாம் ஒன்று இருக்கலாம் லெஸ் தேன் சொல்கிறப்ப. இப்போ டூ இருந்தால் இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு கே, கே பிலாங்ஸ் டு ஆர். இதே ஒன்னாக இருந்தால் அப்பையும் கன்சிஸ்டன்ட் இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன்ஸ், பட் ரெண்டு கன்சிடர் பண்ணோம் பிகாஸ் ஒன்னு இருக்கனால ஒய் இஸ் எஸ் இசட் எஸ் டி எஸ் கமா டி பிலாங்ஸ் டு ஆர். சப்போஸ் ரோ ஆஃப் ஏ ரோ கம் ரோ ரோ ஆஃப் ஏ கமா பி நாட் ஈக்குவல், இதுக்கு ரேங்க் டூ வருது, இதுக்கு ரேங்க் த்ரீ வருதுன்னா நாட் ஈக்குவல். இப்போ இது வரைக்கும் பார்த்தா எனக்கு ரேங்க் டூ வருது, இது ஃபுல்லாக பார்த்தோன்னா ரேங்க் த்ரீ வருதுன்னா சேம் கிடையாது, சேம் இல்லைனாலும் இன்கன்சிஸ்டன்ட், இன்கன்சிஸ்டன்ட் நோ சொல்யூஷன். அதுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ண தேவை கிடையாது, இந்த மாதிரி கன்சிடரேஷன் எதுவுமே பண்ண மாட்டோம். இது இதில் தான் கன்க்ளூஷனே, அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மாக லாஸ்ட்டில் ஈக்குவேஷனை மாற்றுவீங்கல்ல அந்த வேலையெல்லாம் இது கிடையாது, இதுதான் ஃபைனல். இதுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸை எழுதிட்டு இதை கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மை ஈக்குவேஷனை மாற்றுவோம்ல அந்த இடத்துல இதை அப்ளை பண்ணி போடும், போட்டு நீங்கள் எக்ஸ்வைசட்டை கண்டுபிடிக்கணும் இந்த ரெண்டு இந்த கேசஸ்க்கு எல்லாமே. இதுக்கு பிரச்சனை எல்லாருமே வந்துடும், கன்சிடரும் பண்ண தேவையில்லை, இதுவும் பண்ண தேவை, எக்ஸுக்கு ஒன் ஒய்க்கு டூ த்ரீ இசட்டுக்கு ஃபைவ் அந்த மாதிரி வந்துடும். இதுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுனால கேலேயே வரும், ஒய்க்கு கே வரும், எக்ஸுக்கும் கேலேயே வரும், கே இன் டேர்ம்ஸ் ஆஃப் கே. இதுக்கு எஸ்டி ரெண்டுமே கன்சிடர் பண்ணிட்டீங்களா, தூக்கி ஃபர்ஸ்ட்டில் போட்டிங்கன்னா எக்ஸ் மட்டும் கிடைக்கும், எக்ஸ் மட்டும் தான் கிடைக்கும், ஏன்னா இது ரெண்டும் நீங்களே கன்சிடர் பண்ணிட்டீங்க, அந்த எக்ஸும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ் அண்ட் டீல வரும். பிகாஸ் இந்த எக்ஸசைஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் எக்ஸசைஸ், அந்த கே சம் ஒன்று இருக்கும், இன்னொன்று வந்து லேம்டா சம் இருக்கும், நோ சொல்யூஷன் என்ன கண்டிஷன் அப்படி, இது ரொம்ப முக்கியமான சம். ஸோ இது இருக்காத க்வெஸ்சன் பேப்பர்ஸே இருக்காது, ஃபைவ் மார்க்ஸும் பார்த்தா இதுதான், இது இதுக்கு முந்தின எக்ஸசைஸ் இல்லை அடுத்த எக்ஸசைஸ், இந்த மூணு எக்ஸசைஸ்னால் மெயினாக ஃபைவ் மார்க்ஸ். இதுக்கு முன்னாடிலாம் வெறும் ரேங்க் தான், பட் அதெல்லாம் இதில் யூஸ் பண்ணிவிடுவோம் இல்லை, அதை ஸ்பெஷலாக படிக்கணுங்கிற அவசியம் இல்லை, இந்த மூணு எக்ஸசைஸ் படிச்சிங்கனாலே பின்னாடி உள்ள ரேங்க் மெத்தட் எல்லாமே இதுக்குள்ளே கவர் ஆகிடும். ரிக்லியா சம்ஸும் ரொம்ப லிமிட்டட் தான், அதனால் ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருக்கணும், ஏன்னா இந்த லேம்டா கே மாடல் இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது, ஆனால் ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருந்தால் கன்ஃபியூஷனே இருக்காது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் சாப்டர் ஈவன் ஃபெயிலியர்ஸ்க்கு மார்க் கம்மியாக எடுக்கிறவங்களுக்கு கொடுக்குற சாப்டர், அந்த அளவுக்கு ஈஸியான சாப்டர். பட் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாயிண்ட்ஸ் படிக்கலைன்னா கான்சியஸாக போடல ப்ளஸ் மைனஸ்னால் ஃபுல்லாக போயிடும் மார்க்.
சரியா? கொஞ்சம் லென்த்தியாக வரும், பட் ஆனால் ஈஸி. அடுத்த சாப்டர் போகிறப்ப தெரியாது உங்களுக்கு ஈஸிங்கிறது, இப்போ ஒரு மாதிரி இருக்கும். பட் இதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த சாப்டர் போகிறப்ப இது ஈஸியாக இருக்கும். ஏன் கம்பேரிசன். ஸோ ஒன்று டஃப்பாக இருந்தால் அதுக்கு முன்னாடி உள்ளது ஈஸியாக தெரியும். இது ஃபஸ்ட்டு படிக்கணும், டஃப்பாக இருக்கும். ஓகே, இதில் ஒன்றுமே இல்லை, ரேங்க் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறோம். ரேங்க் மெத்தட் ஆல்ரெடி போட்டோம் ரெண்டு மூணு எக்ஸசைஸில். ஸோ அது ஈஸி, இந்த பாயிண்ட்ஸ் மட்டும் மைண்டில் வச்சுக்கணும். தட்ஸ் ஆல். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஓகே, தீஸ் ஆர் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது 1.6 ஃபர்ஸ்டில் செகண்ட் சம். ஸோ ஃபர்ஸ்டில் செகண்ட் க்வெஸ்சன் இஸ், வாட் இஸ் த க்வெஸ்சன்? 3x எக்ஸசைஸ் 1.6 ஒன்ல செகண்ட் கவர் ஆகுதா? ஒன்ல டூ. ஓகே, ஸோ ஒன்ல டூ பார்க்க போகிறோம். வாட் இஸ் த க்வெஸ்சன்ஸ்னா? 3x ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஜெட் ப்ளஸ் ஜெட் இஸ் ஈக்குவல் டு 2. எக்ஸ் மைனஸ் த்ரீ, எக்ஸ் மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் டூ சார், எக்ஸ் ஈக்குவல் டு 1. செவன் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஃபோர் சார் ப்ளஸ் ஃபோர் சார் ஈக்குவல் டு 5. ஓகே, ஸோ யோர் ஈக்குவேஷன் ஆர் கிவன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஸ் யூஷுவல் ஆர்குமெண்டட். So matrix form, what is the matrix form? AX. Your matrix form, the same story and all. So matrix form is AX equals B. So A is coefficient matrix 3, 1, 1, 1, minus 3, 2, 7, minus 1, 4. X, Y, Z. Right side? 2, 1, 5. It is your A, it is your X, it is your B. So next to augmented matrix, that is augmented is? A comma B. A comma B na just join பண்ணி எழுதணும். 3 1 1 2 2, 1 minus 3 2 1, 7 minus 1 4 5. இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸில் 1 இருக்கணும். ஸோ இல்லை, ஆனால் செகண்ட் ரோல் இருக்குது, ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் 1 and 2. என்ன பண்ண போகிறோம்? 1 and 2 இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ ரோ 1 ரோ 2 இன்டர்சேஞ்சிங். ஸோ பண்ணோம்னா 1 minus 3 2 1 3 3 1 1 2 7 minus 1 4 5. ஸோ ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஓகே. இப்போ நெக்ஸ்ட் அவர் ஏம் இஸ் செகண்ட் ரோ. செகண்ட் ரோவில் ஃபர்ஸ்ட் பொசிஷன், இங்கே 3 இருக்கனால 3 minus 1 வந்துடும் இல்லையா? ஸோ என்ன பண்ணுவோம், ஆர் டூ பண்ணுறோம். இம்ப்ளைஸ் ஆர் டூ மைனஸ் இங்கே மைனஸ் ப்ளஸ் இருக்கிற மைனஸ் 3 R1, அவ்வளோதான். அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரைட் ஆஸ் இட் இஸ் 3 minus 3 0. ஹியர் 1 minus இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 into 3 9 டாக்டர் நீங்கள் எழுதிக்கோங்க. 10 இங்கே 1 minus 3 into 2 1 minus 6 minus 5. Here 2 minus 3 into 1, that is minus 1. Okay, so next step அது மாதிரி பண்ணோம்னா, next இந்த element பண்ணலாம். இந்த element 7, 1 கூட தான் பண்ணுவோம். That is R3 equals R3 minus 7 R1. First place 0, that is minus 1 minus 7 into minus plus 21, so 20. So 4 minus 7 into 2, 14, minus 10, 5 minus 7, that is minus 2. So in the place 2, okay, in the place 0, in the place 0, here 20, here 10, and the divided by 2, panita better. Okay, panna easy arko, illa idha into 2 panna, illa onnu da, appadi panikkuvom illa appadi panikkuvom, edha onnu. So into 2 panikkuda panikkalam. So enna panna porom, into 2, R3 implies R3 minus R2 minus 2 R2. R3 first, அப்புறம் மைனஸ் போட்டுக்கிறோம். இங்கே இன்டு 2 வேணும், 2 R2. ஸோ மற்றதெல்லாம் அப்படியே எழுதிக்கோ. இப்போ இங்கே பண்ணோம்னா, ஸோ இட் இஸ் 0 minus 0 0. ஹியர் 20 மைனஸ் 2 இன்டு 10 0. ஹியர் மைனஸ் 10 மைனஸ் ப்ளஸ் 10 0. Here minus 2 plus 2, it is 0. So the first
The last equivalent matrix is in the row echelon form. Row echelon form, so the number of non-zero rows mentioned பண்ணி row of A எழுதுப்போம். Row of A எவ்வளோ இது வரைக்கும் பார்ப்போம், தட் இஸ் லாஸ்ட் ரோ ஜீரோ, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் டூ. டூ கட் பண்ணு. ரோ ஆஃப் ஏ இஸ் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ், இது இல்லாமல் பார்க்கறது ஏ. நம்பர் ஆஃப் ஃபுல்லி இட் இஸ் ஜீரோ ரோ, நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ் டூ. ஸோ ரோ ஆஃப் ஏ கமா பி இஸ் ரோ ஆஃப் ஏ கமா அப்படின்னா ஃபுல்லாக பார்க்கணும், தட் இஸ் நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோ தட் டைம் ஆல்சோ டூ தான், டூ ஏ ஜீரோ இருக்கனால. ஸோ டூ சேமாக இருக்குது, டூவாக இருக்குது. இப்போ ரிசல்ட் எழுதும். So row of A is equals row of A comma B, but 2, 2 na less than n, less than n, therefore the system is consistent and has infinitely many solutions. Therefore the system is consistent and has infinitely many solutions. இன்ஃபைனிட் மெனி சொல்யூஷன்ஸ், ஓகே ரைட். பட் ஆனால் லாஸ்ட் ரூ ஃபுல்லாக ஜீரோவாக இருக்கு. ஸோ டூ இருந்தால் ஒன் கன்சிடர் பண்ணும், ஒன் இருந்தால் டூ கன்சிடர் பண்ணும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ரேங்க் டூவாக இருந்தால் ஒன் கன்சர்வேஷன், ரேங்க் வந்து ஒன்னாக இருந்தால் டூ கன்சர்வேஷன், ஓகேயா? ஸோ நவ் யுவர் கன்சர்வேஷன் இஸ் யூ மூவ் ஹியர், எஸ். ஸோ the system is consistent and has infinitely many solutions. So two rank irukanaala you have to consider the z is k, adu or clue paathara therinjiru last row fulla zero irukku appo z ah dhaan consider pannu k. So z naala epave k, so book la st la maathi vekkranga neenga apdi vekkadinga, ore or consideration na k dhaan z, rendu consideration na y o z o s t, ipdi epayume unique ah follow pannunga. Book answer la t s la kuda kudupanga indha adhu. நீங்கள் அந்த மாதிரி வைக்க வச்சா தப்பு கிடையாது, பட் கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இசட் கே கொடுத்துட்டோமா, ஸோ இசட் எதுவும் கிடைக்காததுனால நம்ம தான் கேன்னு வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஈக்குவேஷன் யூ ஜஸ்ட் ஃப்ரேம் நவு, எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் டூ இசட் ஈக்குவல்ஸ் ஒன், திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் டென் ஒய் மைனஸ் ஃபைவ் இசட் ஈக்குவல்ஸ் மைனஸ் ஒன், தேர்ட் ஈக்குவேஷன் வராது, அதான் இசட் கேன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் யுவர் ஒன், திஸ் இஸ் யுவர் டூ. ஸோ நவ் சப்ஸ்டியூட் டூ எடுத்துட்டு z க்கு பதிலா k அப்ளை பண்ணு, சரியா? சப்ஸ்டிட்யூட் z இல்லை இதுக்கு ஒரு நேம் வேணா கொடுத்துட்டு சப்ஸ்டிட்யூட் z இன் சப்ஸ்டிட்யூட் z சப்ஸ்டிட்யூட் 1 இன் இஸ் யூ தி நேம் 1 2 3 யா. சோ சப்ஸ்டிட்யூட் 1 இன் 3 கரெக்ட்டா? எஸ் எஸ். சோ z இக்குவல் டு k க்கு 1 ன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்த ஈக்குவேஷன்ஸ் 2 3 மார்க் பண்ணிட்டு, so 1 in 3 put another 10y minus 5k equals minus 1, 10y equals minus 1 plus 5k, y equals minus 1 plus 5k by 10. In the minus and you have order mathi edikla first negative, okay ya? In the first la negative edukka kudadha adhe mathi edikla y kadachiruchu, but in terms of k ada kadaikum. But next adhe mathiri unga y ayum உங்கள் இசட்டையும் நவ் யூ ஆர் அப்ளைங் இன் டூ, இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கோங்க ஃபோர்னு. சப்ஸ்டியூட் எதாவது ஒன் அப்புறம் ஃபோர் இன் எதில் போட போகிறீங்க, டூவில் போட போகிறீங்க, ஓகேயா? ஒன்னையும் ஃபோரையும் டூவில் போட போகிறீங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒய் எஸ் ப்ளஸ் டூ இசட் இஸ் கே கே. Now, minus 3 by 10, உள்ள மல்டிப்ளை பண்ணீங்க ப்ளஸ் த்ரீ பை டென், இங்கே மைனஸ் ஃபிஃப்டீன் ஏ பை டென் ப்ளஸ் டூ கே ஈக்குவல்ஸ் ஒன். ஸோ இதில் எக்ஸ் மட்டும் சரி வச்சுட்டு மற்றதெல்லாம் சேர்க்கேன், மூவ் பண்ணுவோம். ஒன் இது மைனஸ் த்ரீ பை டென் ஆகும், இது ப்ளஸ் ஃபிஃப்டீன் கே பை டென் ஆகும், மைனஸ் டூ கே ஆகும். எல்லாத்துக்கும் எல்சிஎம் வேணால் டென் எடுத்தீங்கன்னா யூ வில் ரைட் மைனஸ், இங்கே டென்னா இங்கே மைனஸ் த்ரீயா, அதனால தான் இங்கே கட் பண்ணல, டென் இருந்தால் ஈஸியாக இருக்கும் எல்சிஎம்னு.
இங்கே ப்ளஸ் ஃபிஃப்டினா இங்கே மட்டும் மைனஸ் டுவெண்ட்டி கே. ஸோ இவர் ஆன்சர் இஸ் நம்பர்லாம் ஒன்றா பண்ணிப்போம், கே மட்டும் தனியாக பண்ணிப்போம். ஒரு கே தான் இருக்கா, ஃபிஃப்டீன் கே ஒன்று இங்கே மிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்பர் டென் மைனஸ் த்ரீ செவன், ஃபிஃப்டீன் மைனஸ் டுவெண்ட்டி கே மைனஸ் ஃபைவ் கே. ஃபைவ் கே கே பை டென், தட் இஸ் யுவர் எக்ஸ். தேர்ஃபோர் எக்ஸ் ஒய் இசட் எடுத்துருந்தோம். தேர்ஃபோர் எக்ஸ் நீ எழுதணும், அதே ஒய் நீ எழுதணும், ஜெட்னு எழுதணும் சொல்யூஷனில் ஃபைனலாக. தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல்ஸ் இதை எழுதிப்போங்க, ஒய் ஈக்குவல்ஸ் கமா இல்லை கீழே கீழே கமா எழுதிப்போம், இசட் வந்து கே கமா கே பிலாங்ஸ் டு ஆர். கேனா என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடாது, கே இஸ் பிலாங்ஸ் டு ஆர். ஓகே,